அதுதான் இது மெயினாக நம்ம வந்து பைரசியை பற்றி இப்பயும் பைரசி வேற வேற ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு இந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஆள் மனசுலேயும் ஒரு தாட் ஒன்று உருவாகும், நம்ம வந்து இனிமேல் பைரசியில் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட் வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை எடுத்திருக்கோம். அண்டு நம்ம சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்லேருந்து எல்லா இதுலேயும் ஃபேன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்னும் போது ஒரு சினிமாவில் இருக்கிற ஒருத்தனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அரிவழகன் சார் கூட ஒர்க் பண்ணது மூணாவது கொலாபரேஷன். ஸோ எனக்கு எப்போதுமே என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர். அது ரொம்ப தெளிவாக கிளியராக இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக எனக்கு சொன்னார், அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அண்ட் அகெயின் ஏவிஎம் மாதிரியான ஒரு பாரம்பரிய நிறுவனம், ஸோ அவங்க நிறுவனத்தில் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சினிமாக்காரங்களே சினிமாவை அழிக்கிற மாதிரி இதில் ஒரு தோட்டம் காட்டியிருக்காங்களே, நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன், ஏன்னா அவங்கள வழக்கத்தும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இதில் காட்டியிருக்காங்க. இல்லை சில ஃபிக்ஷன்ஸும் இருக்குது இல்லையா, சில ஃபிக்ஷன்ஸ் நம்ம சொல்லி தான் நம்ம வந்து ஏன்னா பிகாஸ் முகம் தெரியாத ஒருவர்கள் பற்றி நம்ம சொல்லும் போது சில ஃபிக்ஷனெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நிறைய உண்மையான என்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நீங்களே பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும், ஓஹோ இப்படி சில சில இன்சிடென்ட்ஸ் நம்மளே மறந்துருப்போம், அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற விதத்தில் தான் இது பண்ணியிருக்கோம். அஜித் சார் வந்து ரொம்ப பெருந்தன்மை ஷூட்டிங் ஸ்பாட்ல போடுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்ல அது ஏகேன்றது நீங்க வந்து அது பாத்தீங்கன்னா அது வந்து எந்த பேர் முழுசா சொல்லிருக்கணும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு பாயிண்ட்ல. அது கண்டிப்பா வந்து அப்படி ஒரு பேரை வந்து நாங்க அப்படி சொல்லவே மாட்டோம், ஏன்னா அவரே வந்து ஜஸ்ட் வந்து அப்படி எங்களுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த பேர் நாங்கள் அப்படி வைக்கவே மாட்டோம் ஒரு பாயிண்ட்ல, ஏன்னா வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேருக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த பேர் இல்லை, அது முழு பேரும் அவங்க அந்த படத்துல சொல்லும்போதே உங்களுக்கே தெரியும் ஒரு பாயிண்ட்ல, அதுதான் விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பிஆர்எஸ் கூட தப்பு பண்ணுறாங்க நம்ம தான் காட்டியிருக்கிறீங்க. இங்கே அது வந்து வெப் சீரீஸ்னால ஒரு பார்ட் வந்து ஃபிக்ஷன் ஒரு பார்ட் வந்து நிஜம், அதனால நாங்கள் அந்த ப்ராசஸில் ரிசர்ச் பண்ணி ப்ராசஸ் எப்படி எடுக்கிறாங்க, ப்ரிண்ட் எப்படி வருது, அந்த ஆடியோ ரெக்கார்டிங் தனியாக வீடியோ ரெக்கார்டிங் தனி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு கதையை சேர்க்கணும்னா அதில் வந்து கொஞ்சம் ஃபிக்ஷன் ஆட் பண்ணி தான் ஆகணும், அந்த ஃபிக்ஷன் தான் அது. இல்லைங்க இது கதை நம்ம எழுதியிருக்க கதை, தனிப்பட்ட முறையில் வந்து எல்லா சமூகத்திலயுமே வந்து நல்லது கெட்டது எல்லாமே மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஏன்னா வந்து கடைசியில் வந்து டெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வந்து ஹீரோ சார் சொல்லியிருப்பாரு, என்னன்னா அந்த சினிமான்றது நான் வெறும் வந்து ஜஸ்ட் வந்து லாப நஷ்டம் உண்மை உழைப்பு இது மட்டும் தான் நினச்சிட்டேன், ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது ஒன்று இருக்குல்ல, அதை தான் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற கதை ஒரு பாயிண்ட்ல. ஸோ வந்து ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கிறத வந்து பேலன்ஸ் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் இவர் இவர் அப்படின்றது நாங்கள் வந்து சொல்லவே இல்லை ஒரு பாயிண்ட்ல. எப்படி சார் கூட வரும்போது சொல்றாங்க
இருக்காங்க, நிறைய பேர் சினிமா கவுங்க பிச்சைக்காரனாலாம். ஆமாம், ஏன் அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்காம விட்டீங்க? இல்லை சான்ஸ்ன்ட்டு இல்லை, ஒரு விஷயம் இல்லை, அது வந்து அன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தாண்டி வர பாயிண்ட் தான். இப்போ என்னன்னா வந்து ஒரு பாட்டு ஒரு படத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆடிஷன் வராங்க அப்படின்னா 10 பேர் 20 பேர் எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது ஒரு பாயிண்ட்டில். ஸோ இந்த கதைக்கு என்ன கேரக்டர் அப்படின்றது தான், அவங்கள வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறோமா இல்லை வந்து சான்ஸ் கொடுக்குறோமா இல்லை அந்த சான்ஸை வந்து எப்படி வந்து நாசுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறோன்றது தான் ஒவ்வொருத்தரும் வேறுபடுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் சார்.